வணக்கம். இன்னைக்கு ரோஜா குல்கந்து செய்யலாங்க. இந்த ரோஜா பூ நம்ம செடியில் வந்தது தாங்க. நம்ம தோட்டத்தில் இருக்கிற ரோஜா பூ பறித்து குல்கந்து செய்யலாங்க. இந்த ஒரு ரோஜா பூ இருக்குங்க, இந்த ஒன்று இருக்குங்க. இந்த ரோஜா பூவை பறிச்சுக்கலாங்க. இது பக்கத்துலேயே பாருங்கள், சின்னதாக ஒரு குட்டி மொட்டு இருக்குது. இதா அப்படி பறிச்சுக்கலாங்க. இந்த ரோஜா பூவையும் அப்படியே பறிச்சுக்கலாங்க. இந்த பன்னீர் ரோஜா பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, இதோட வாசம் ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த ரோஜா வந்து அப்பப்போ விடுறப்போ ஆனால் பறித்து அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுருவேங்க. அப்புறம் ஒரு நாள் தாங்க இந்த ரோஜா பூ தாங்கும், அப்புறம் நல்லா உதிர்ந்துருங்க. நம்ம கிடைக்கிறப்போ அப்படியே எடுத்து சேர்த்து வச்சு இந்த ரோஜா குல்கந்து செய்கிறக்கு நான் சேர்த்து வச்சுக்கிறேங்க. இந்த ரோஜாவை வெறும் இதில் மட்டும் பிச்சு நிழலில் காய வைக்கணுங்க. அந்த மாதிரி காய வச்சு தாங்க இந்த ரோஜா இதில் லைட்டாக ஒரு மணி நேரம் வெயிலில் காய வச்சுருக்குங்க. அதனால தாங்க இந்த முறுமுறுப்பாக கேட்குது. இதை நம்ம ரோஜா குல்கந்து செய்ய பயன்படுத்திக்கலாங்க. இது வந்து நம்ம செடியிலே வந்தது தாங்க, அதனால் நான் வந்து தண்ணி விட்டெல்லாம் அலசலை. அப்படியே ரோஜா செடியிலேருந்து ரோஸ் பறித்து அப்படியே இதெல்லாம் பிச்சு அப்படியே நிழல் ஓத்தியாக காய வச்சுருக்குறேங்க. இதில் பூச்சி மருந்து வேறு எதுவும் தெளிக்காத சுத்தமான ரோஜாங்க, அதனால் நாம் இப்படியே டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாங்க. இது இப்படியே நம்ம சாப்பிடலாங்க வாயில் போட்டு. இந்த ரோஜா வந்து துவர்ப்பாக இருக்குங்க, நம்ம அறுசுவையில் துவர்ப்பு சக்தி இந்த ரோஜா போல் இருக்குங்க. இந்த ரோஜாவை அப்படியே இதில் இதெல்லாம் பிச்சுக்கலாங்க. இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கலாங்க. இந்த நடுமத்தில் இருக்கிற இந்த பூ வேண்டியது இல்லைங்க, இந்த காம்பு வேண்டியதை தூக்கி எறிஞ்சிடலாங்க. இது மாதிரி பிச்சுட்டு பார்க்கலாங்க. ரோஜா குல்கந்து செய்ய கொஞ்சமாக பனங்கற்கண்டு எடுத்துருக்குறேங்க. இந்தாங்க பனங்கற்கண்டு. உங்கள்கிட்ட எண்ணெய் இருக்கோ, வெல்லம் எல்லாம், கரும்பு சர்க்கரை, ஒயிட் சுகர் எது வேணால் போட்டுக்கலாங்க. நான் வந்து இன்றைக்கி ரோஜா குல்கந்துக்கு பனங்கற்கண்டு போடுறேன். இந்த பனங்கற்கண்டு உடம்பு குளிர்ச்சினால் இந்த பனங்கற்கண்டு போட்டுக்கிறேங்க. இந்த பனங்கற்கண்டில் நிறைய குப்பையாக இருக்குங்க. இதை வந்து நம்ம பாலில் கலந்து குடிக்கலாங்க. அப்படி கலந்து குடிக்கிறப்போ வடிகட்டி தாங்க குடிக்கணும். இதில் அடியில் வந்து நிறைய டஸ்ட்டு நிற்குங்க, அதனால் சுத்தம் பண்ணி போடணுங்க. இதை நான் வந்து சுத்தம் பண்ணினேன், பனங்கற்கண்டு தாங்க. முதல்ல பனங்கற்கண்டை நான் இந்த மிக்சி ஜாரில் அரைச்சிட்டு வந்துடுறேங்க. இது கூட தேன் வேறு ஊற்றுறேங்க, அதனால் கொஞ்சமாக பனங்கற்கண்டு போட்டுக்கிறேன். இதை அரைச்சிட்டு வரலாங்க. பனங்கற்கண்டு அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. இது கூட காஞ்ச ரோஜா இதழுங்க, இது இதை சேர்த்து அரைச்சிட்டு வரலாங்க. காஞ்ச ரோஜா இதழ் அரைச்சிட்டு வந்துட்டேங்க. லைட்டாக கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்கணுங்க இந்த மாதிரி. அடுத்து இந்த ரோஜாவை போட்டு அரைச்சிட்டு வரலாங்க. ஃப்ரெஷ்ஷான ரோஜா. நீங்கள் கடையில் ரோஜா வாங்கிட்டு வந்தீங்கன்னா தண்ணி விட்டு அலசி நல்லா துணியில் காய வச்சு அதுக்கப்புறம் நல்லா தண்ணியே இல்லாமல் ஆறின பின்னாடி தாங்க யூஸ் பண்ணணும். இல்லைன்னா ஃபங்கஸ் கட்டிருங்க, பூசணம் வந்துடுங்க. நம்ம வந்து இது நல்லா தண்ணியே இல்லாத ரோஜா இதழுங்க. இதை போட்டு அப்படியே அரைச்சிட்டு வரலாங்க. இந்த ரோஜா பூங்க ரத்தத்தை சுத்தம் செய்யுங்க. இருதயம் பலமாக இருக்கிறதுக்கு இந்த ரோஜா பூ ஹெல்ப் பண்ணுங்க. இதை வந்து அரைச்சி நம்ம வெத்தலையில் வச்சு சாப்பிடலாங்க. பீடா மாதிரி வெத்தலையில் போட்டு சாப்பிடலாங்க. அது மட்டும் இல்லைங்க, குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே இதை ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் பாலில் போட்டு கலந்து குடிக்கலாங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. நம்ம குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கு எல்லாத்தையும் இந்த குல்கந்தை தோசை இட்லி தொட்டுக்கிறதுக்கு தொட்டு சாப்பிடலாங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, சப்பாத்திக்குள்ளே இந்த குல்கந்தை போட்டு நல்லா தடவி ரோல் மாதிரி பண்ணி நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்தா அப்படியே ஓடி ஆடிக்கிட்டு விளையாண்டுக்கிட்டே சாப்பிட்ருவாங்க. உடம்பும் நல்லா ஆரோக்கியமாக இருக்குங்க.
இந்த மாதிரி இது மட்டும் இல்லைங்க, ஏராளமான மருத்துவ குணம் இந்த பன்னீர் ரோஸில் இருக்குங்க. இப்போ நம்ம இந்த ரோஸை அப்படியே அரைச்சிட்டு வரலாங்க. ரோஸு, கல்கண்டு பொடி, இது எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்துட்டேங்க. இதை வந்து இந்த குட்டி பவுலில் மாற்றிக்கலாங்க. அரைச்ச ரோஸ் பொடியோட இப்போ நம்ம தேன் ஊற்றிக்கலாங்க. அளவாக தேன் ஊற்றிக்கலாங்க. இந்த தேன் கடையில் வாங்கினதாங்க, நல்ல சுத்தமான தேன் ஊற்றலாங்க. அப்போ தாங்க ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. குல்கந்து நல்லா கலக்கி வச்சுங்க. பாருங்க, பார்க்குறப்பவே நல்லா இருக்குங்க. குல்கந்து நான் வந்து பாட்டிலில் ஏற்கனவே ரோஸ் இதழை பிச்சு நல்லா காய வச்சு அரைக்காமல் அப்படியே தேன் விட்டு வச்சுக்கிறேங்க. இதுவும் இப்படியே சாப்பிட்லாங்க. பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இது வந்து நம்ம அப்படியே போகிறப்ப வர்றப்ப ஏதாவது ஸ்வீட் சாப்பிட்ணும் தோணுனா, வீட்டில் ஸ்வீட் இல்லைன்னா இதை எடுத்து அப்படியே சாப்பிட்டு போகலாங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸ்வீட்டுக்கு பதிலாக இதை சாப்பிட்டுக்கலாங்க. உடம்புக்கு எந்த கெடுதலும் இருக்காதுங்க. நம்ம குல்கந்து எப்போவுமே பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு வைக்கக்கூடாதுங்க. பிளாஸ்டிக் டப்பா வந்து அதில் பிளாஸ்டிக் சேர்ந்து ஊறிக்கிட்டே இருக்குங்க, அது உடம்புக்கு கெடுதலுங்க. நம்ம இந்த குல்கந்தை கண்ணாடி பாட்டில் தாங்க போட்டு வைக்கணும். இது மாதிரி கண்ணாடி பாட்டில் போட்டு வைக்கலாங்க. இந்த மாதிரி குட்டி கண்ணாடி பாட்டில் இருந்தால் இந்த மாதிரியும் போட்டு வச்சுக்கலாங்க. இது வந்து எந்த சைடு எஃபெக்டும் வராதுங்க. ஆனால் பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு வைக்கக்கூடாதுங்க. நம்ம கண்ணாடி பாட்டில் தாங்க போட்டு வைக்கணும். நான் வந்து இந்த குட்டி பாட்டிலில் குல்கந்து கொஞ்சமாக இருக்கிறனால இதில் போட்டு வைக்கிறேங்க. அவ்வளோதாங்க, ரோஜா குல்கந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றிங்க.